ஹாய், ஒரு எல்லாத்துக்கும் வணக்கம். நம்ம டெக்னிக்கல் சிவில் தமிழ் சேனலில் நீங்கள் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்ணக்கூடிய அந்த கம்பியை பற்றின ஒரு சில விஷயங்கள் தான் நம்ம பார்க்க போகிறோம். நிறைய பேர் நம்மகிட்ட கால் பண்ணி கேட்குற டவுட் என்னென்னா, அவங்க ஒரு பிராண்டு சொல்லி அந்த பிராண்டு கம்பி வாங்கலாமா, அது நல்லா இருக்குமா, இன்னொரு பிராண்டு சொல்லி இந்த பிராண்டு கான்ட்ராக்டர் போடுறேன்னு சொல்கிறாங்க, அந்த கம்பி நம்ம போடுறது கரெக்டுன்னு சொல்லலாமா, இல்லை அந்த கம்பி ரிஜெக்ட் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்ட விஷயம் சொல்லுவாங்க. ஒரு சிலர் கம்பியோட கிரேடு சொல்லி கேட்பாங்க, எஃப்இ 550 போடுறேங்கிறாங்க, 550 தான் நல்லதா, 550D நல்லதா அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் டவுட்ஸ் கேட்பாங்க. அதுக்கான ஒரு விளக்கமாக தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாக நம்ம பில்டிங்கில் யூஸ் பண்ணக்கூடிய கம்பியானது பில்டிங்கோட ஒட்டுமொத்த எடையினால் உருவாகக்கூடிய அந்த இழுவிசையை தாங்கிக்கக்கூடிய அந்த திறன் அந்த கம்பிக்கு கண்டிப்பாக இருக்கணும். அந்த திறன் அந்த கம்பிக்கு இருக்குதா இல்லையா, எந்த மாதிரியான கம்பி நம்ம முடிவு பண்ணணும் அப்படிங்கிறதுனால தான் இந்தியன் ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் அதுக்கு ஒரு நேம் கொடுக்குறாங்க. அந்த நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எஃப்இ 450, எஃப்இ 500, எஃப்இ 550, இது கூட ஒரு டி அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சேர்த்துக்கிட்டு எஃப்இ 500D, எஃப்இ 550D அப்படிங்கிற மாதிரி நேம் நிறையா கொடுக்குறாங்க. ஸோ இதில் இந்த கிரேடு தான் சிறந்தது, இந்த கிரேடு வந்து சிறந்தது இல்லை அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா உருவாகிறதே சிறந்த தன்மையுடைய அந்த பொருளை தான் நம்ம இந்தியன் ஸ்டாண்டர்ட் வந்து ரெஃபர் பண்ணுவாங்க. ஸோ எல்லா கிரேடுமே நம்ம ஈக்குவலான ஒரு கெப்பாசிட்டி தான் பார்க்கணும். நம்ம பில்டிங்க்கு எந்த கிரேடு போட்டால் அது இழுவிசையை தாங்கிக்கும் அப்படிங்கிறத நீங்கள் ஸ்ட்ரக்சரல் டிசைன் பண்ணி, அந்த இழுவிசையை உங்கள் பில்டிங்கில் உருவாகக்கூடிய அந்த இழுவிசை எவ்வளவு, ஸோ இவ்வளோ இழுவிசை நமக்கு உருவாகுது, அந்த இழுவிசையை தாங்கக்கூடிய கம்பி 450 போதுமானது இல்லை 500 போதுமானது அப்படிங்கிறத நம்ம அந்த பில்டிங்க்கு தகுந்த மாதிரி தான் நம்ம முடிவு பண்ணணும். ஸோ இது பொதுவான கருத்து அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. எஃப்இ 550D தான் சிறந்தது, எஃப்இ 500 தான் சிறந்தது அப்படிங்கிற மாதிரி பொதுவாக நம்ம சொல்ல முடியாது. உங்களுடைய பில்டிங்க்கு இந்த கம்பி தான் போட்டாகணும் அப்படின்னு முடிவாகும் போது அந்த கம்பி தான் நம்ம முடிவு பண்ண முடியும். ஏன்னா வேறு எந்த கம்பியும் நம்ம போட முடியாது. ஒரு சில இடத்துல டிசைன் படி எஃப்இ 500 தான் போட்டால் போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் எடுக்கக்கூடிய கடையில் வந்து இது 550D, இது நல்ல கிரேடு, இதை வாங்கி போடுங்க, கொஞ்சம் கிலோ அதிகமாக தான் வரும், ரேட் அதிகமாக வரும்னு சொல்லுவாங்க. ஸோ இதனால் நமக்கு தேவையான கம்பியை மட்டும் வாங்கிட்டு தேவையில்லாத கம்பியை நம்ம கொடுக்காம கூட இருக்கலாம். ஸோ இந்த புரிதலுக்காக தான் நம்ம பில்டிங் வேலை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அந்த பில்டிங்க்கான ஸ்ட்ரக்சரல் டிசைன் பண்ணி வாங்கிட்டோம் அப்படின்னா அதுலேருந்து நம்ம முடிவு பண்ணிக்கலாம். ஸோ இது பொதுவாக நம்ம முடிவு பண்ணவே முடியாது. எஃப்இ 500 தான் சிறந்தது, எஃப்இ 550 தான் சேர்ந்தது அப்படின்னு பொதுவான முடிவும் பண்ண முடியாது. அதே சமயத்தில் ஒரு பிராண்டு நேம் சொல்லி இந்த பிராண்டு சிறந்ததா, இது நான் போடட்டுமா அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு சில வீட்டுக்காரங்க கால் பண்ணி எனக்கு கொடுக்கக்கூடிய அந்த கான்ட்ராக்டர் வந்து எஃப்இ 500 தான் போடுறேன்னு சொல்கிறாரு, ஆனால் எஃப்இ 550D சிறந்ததுன்னு சொல்கிறாங்க, நான் எது போகட்டும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஸோ அந்த கான்ட்ராக்டர்கிட்டையோ அந்த இன்ஜினியர்கிட்டையோ உங்களுக்கான பில்டிங்கை ஒரு டிசைன் பண்ணி வாங்கிட்டு அந்த டிசைனில் என்ன கிரேடு யூஸ் பண்ணுன்னு சொல்லியிருக்காங்களோ அந்த கிரேடுக்கான கொட்டேஷன் நீங்கள் கேட்டு வாங்குறது ஒரு சிறந்த நடைமுறையாக நம்ம பார்க்குறோம். ஸோ பிராண்டை பொறுத்தும் இந்த கம்பிகளத்தோட திறமையை நம்ம முடிவு பண்ண முடியாது. ஆனால் ஒரு சில இடத்துல இந்த பிராண்டுக்கான காஸ்ட் மட்டும் வேரியேஷன்ஸ் நிறையா இருக்கும். ஒரு 65-75 நமக்கு கம்பி கிடைக்கும், அதுவே 95 ரூபாய், 100 ரூபாய் அப்படின்னு மதிப்புள்ளையும் நம்ம கம்பி கிடைக்கும். ரெண்டுமே டிஎம்டி ராடு தான். அதில் எதை சூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது உங்கள் பில்டிங் கட்டுற அந்த கான்ட்ராக்டர்கிட்டையும் அந்த இன்ஜினியர்ட்டையும் நீங்கள் கேட்டு முடிவு பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயமா பார்க்குறோம். இந்த ரேட் வேரியேஷன் அப்படிங்கிறது என்னென்னா, நிறையா விஷயத்தை டிபெண்ட் பண்ணி தான் அந்த ரேட்டு வேரியேஷன் இருக்கும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், அந்த கம்பியை உருவாக்குற அந்த தயாரிப்புக்கான ப்ராசஸில் அந்த வேரியேஷன் வரும். ஒரு சில கம்பெனி பார்த்திங்கன்னா ரா மெட்டீரியலை ஃப்ரெஷ்ஷாகவே நம்ம போடுவாங்க. இப்போ இரும்பு அப்படிங்கிறது நம்ம பழைய இரும்புலேருந்து எடுத்து உருக்கி அதையே நம்ம புதுசாக டிஎம்டி ராடையும் உருவாக்கலாம். ஆனால் ஒரு சில கம்பெனியில் நிலத்துக்கடையிலேருந்து எடுத்துக்கிற அந்த ரா ஓர் மெட்டீரியலை அப்படியே ஃப்ரெஷ்ஷாக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அவங்க அதுக்கான சார்ஜஸை வச்சுக்கிட்டு அதிகமாக விலையை பேசலாம். ஒரு சில கம்பெனி பார்த்தீங்கன்னா பழைய ஸ்கிராப் மெட்டீரியலை உருக்கி அதுலேருந்து டிஎம்டி ராடு தயாரிக்கலாம். ஸோ அதுக்கான விலை அப்படிங்கிறது ஒரு பெரிய கம்பெனிலேருந்து சின்ன கம்பெனி கொஞ்சம் மாறுபடலாம். ஸோ இந்த வேரியேஷன், இது ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன வேரியேஷன்ஸ்னால தான் உங்களுக்கு அந்த ரேட் வித்தியாசம் அப்படிங்கிறது வருது. மற்றபடி பார்த்தீங்கன்னா திறன் அதிக ரேட்டு கொடுத்து எடுக்கிறத நம்ம திறன் வாய்ந்த கம்பி, கம்மி ரேட்டு கொடுத்து எடுக்கிறது திறன் இல்லாத கம்பி அப்படிங்கிறத நம்ம பிளாங்காக முடிவுக்கு வர முடியாது. எது எப்படி இருந்தாலும் உங்கள் பில்டிங் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்ட்ரக்சரல் டிசைன் பண்ணி அதில் கிடைக்கிற அந்த கிரேடுக்கான கம்பியை வாங்கி உங்கள் பில்டிங்க்கு யூஸ் பண்ணுறது ஒரு நல்ல முறையாக பார்க்குறோம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருந்திருக்கு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.